ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃபர்ஸ்ட் வீக்கில் போகலாம். ஃபர்ஸ்ட் வீக்கு என்னென்னா, நீங்கள் இப்போ ரூம்மேட்ஸ் அவசரமாக இருந்துட்டு கேரக்டர் ஒன்று மாற்றலண்ணா. எப்படி மாற்றணும்? ரூம்மேட்ஸ்லேயே உள்ளேருந்தே மாற்றலாம். எப்படின்னா, இந்தமாரி ரூம்மேட்ஸ் வந்துட்டீங்க, கீழே மெசேஜ் பாஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் ஐடி ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே கிஃப்ட் பாஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா வாலெட்டு கேரக்டர் இருக்கும். அதப்போ நீங்கள் என்ன மாற்றணும்னா அதை மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றணும்னு வந்திருக்கோம், ட்ரெஸ்ஸை மாற்றி இந்த ட்ரெஸ் வைக்கலாம். ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரேங்க் கொடுத்தீங்கன்னா கீழே போய் கேரக்டர் மாற்றலாம். அதான் இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள், அடுத்து இதில் பார்ப்போம். இப்போ நம்ம தெரியாமல் லெங்க் ரெண்டு கிளிக் பண்ணிட்டோம், இப்போ கேரக்டர் தொட்டுட்டோம். கேரக்டர் தொட்ட பின் நம்ம ஸ்கேலர் வச்சாச்சு, ஸ்கேலர் வையா வச்சாச்சு வச்சாச்சு. இப்போ என்னென்னா, நம்ம ஐடி தொட்டுருவோம். ஐடி தொட்டோன்னா பார்த்தீங்கன்னா இதுமே ஸ்கேலர் மாறிட்டு இப்போ திரும்படி நம்ம பழைய கேரக்டரை வச்சுருவோம். எப்படின்னா அதேமாரி போய் தான், அதுக்குன்னு எப்படின்னா நம்ம மேக்ஸிமே வச்சுட்டோம். இதுமாதிரி வீடியோ என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்ட நாள் கொடுங்க. அவங்க செகண்ட் வீக்கில் போகலாம். செகண்ட் வீக் எப்படின்னா இதுமாரி லேம்பை அப்படி விட்டுருக்கோங்க. எப்படின்னா மில் இருக்க ஃபேட் குடோனில் வந்து அப்படி நேராக வந்தீங்கன்னா இதுமாரி லேம்பை எப்படி நின்றோம். அது ஒரு உள்ளே போய் நீங்கள் ஹைட் ப்ளேஸாக மாற்றிக்கலாம், சர்வேயும் மாற்றிக்கலாம். எப்படின்னா எதுக்கு மேலே இருந்துன்னா அந்த அதில் மேலே அதுக்கு மேலே இருந்து தான் வாங்க தேட்டருக்குள்ளே போகலாம். தேட்டருக்கு என்னென்னா அதையுமே திரும்பி விட்டுட்டு நீங்கள் ட்ரைவ் கொடுத்துட்டு கிட்டார் கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் இதுமாரி மேலே வந்துடுவோம். இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுமாரி வெட்டிட்டு ட்ரை கொடுத்துட்டு திரும்பி கெட்டின்னு கொடுத்தீங்கன்னா இதுமாரி திரும்பி மேலே ஏறியாச்சு. வாங்க ஃபோர் த்ரீக்கில் போகலாம். ஃபோர் த்ரீக்கு என்னென்னா இப்படி மலையில் இருந்து அப்படி கீழே இறங்கும்போது கண்ணை சுட்டுகிட்டே இறங்கிங்கன்னா லைஃப் கையை குறையில. கண்ணை சுடாமல் வந்து லேஸ்ட்டாக லைஃப் குறைஞ்சிட்டு இப்போ திரும்ப சுட்டோம், லைஃப் குறையவே இல்லை. இப்போ நம்ம கண்ணை சுடாமல் இறங்கி பார்ப்போம். இதை சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமே முன்னாடி போய் ட்ரை பண்ணாதீங்க. அடிக்கையில் இறங்கிட்டு இருக்க லைஃப் எப்படி குறையுது பார்த்தீங்கன்னா. இதுமாரி ட்ரிக்கு ஏதாச்சும் வீடியோ நான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கொடுத்துருங்க.